உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இன்றைய தினம் 18வது மக்களவைக்கு மதுரை மக்களவை தொகுதியினுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துட்டு வந்திருக்கின்றோம். என்னோடு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும், அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தளபதி அவர்களும், அண்ணன் கார்த்திகேயன் அவர்களும் வந்து இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். 17 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்றிருக்கிறது. 17 தேர்தலிலும் ஆட்சி மாற்றம்தான் கருப்பொருள். 18வது நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுதான் இதனுடைய கருப்பொருள். அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதுதான் இதன் கருப்பொருள். எனவே இந்தியாவை காப்பாற்ற ஒரு மகத்தான கூட்டணியை இந்தியா என்ற பெயரிலே உருவாக்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நமது மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். ஜனநாயகத்துக்கு எதிரான பாசிச பாஜகவை அகற்றிவிட்டு ஒரு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமைக்கும். அதற்காக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த விரிவான கூட்டணியினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியை மேலும் வலுப்படுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசு நம்முடைய மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறது. நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இருவரும் மதுரையினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் பெரும்பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். எங்களது வளர்ச்சிக்கான மதுரையினுடைய பங்களிப்பை சொல்லி, அதே நேரத்தில் பாசிச பாஜக அகற்றப்பட வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்தை சொல்லி, கடந்த காலங்களில் நாங்கள் மதுரைக்கு செய்திருக்கிற நல்ல திட்டங்களை முன்வைத்து இந்த தேர்தலில் சந்தித்து மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிற பட்சத்தில் கூட போன முறை எடுத்த அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடியாது, இந்த முறை குறைந்த வாக்குகள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு. போன முறை எடுத்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாது, அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.